Mozilla Firefox in Organizing Bookmarks மற்றும் Printing குறித்த Spoken Tutorial க்கு நல்வரவு. இந்த tutorialல் Bookmarks பற்றி கற்போம். மேலும் கற்பது Bookmarks ஐ ஒழுங்கமைப்பது, Firefox page ஐ setup செய்வது, Preview மற்றும் Print செய்வது. Firefox version 7.0 ஐ Ubuntu 10.04 இல் பயன்படுத்துகிறோம். Firefox browser ஐ திறக்கலாம். Default ஆக Yahoo homepage திறக்கிறது. நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தும் pages க்கு செல்ல bookmarks உதவுகிறது. முன்னர் ஒரு tutorialல் bookmarks குறித்து சிலவற்றை கற்றிருந்தோம். அங்கே Gmailக்கு ஒரு bookmark ஐ சேர்த்தும் இருந்தோம். Gmail homepage ஐ திறக்க இதை சொடுக்கலாம். Gmail homepage க்கு செல்கிறோம். Address bar இல் Gmail address க்கு வலப்பக்கம் இருந்த yellow star ஐ கவனித்தீர்களா? இது இந்த site bookmark செய்யப்பட்டதை காட்டுகிறது. Bookmark இன் பெயரை மாற்றவும் வேறு folder இல் சேமிக்கவும் கூட இந்த star ஐ பயன்படுத்தலாம். Gmail ஐ My Gmail page என பெயர் மாற்றி My New Bookmarks என்ற புதிய folder இல் சேமிப்போம். Address bar இல் yellow star ஐ சொடுக்கவும். Edit this bookmark dialog box தோன்றுகிறது. Name field இல் My Gmail page என enter செய்க. Folder drop-down இல் சொடுக்கி Choose ஐ தேர்க. Bookmarks மெனுவை தேர்ந்து New folder இல் சொடுக்கவும். ஒரு புதிய folder உருவாக்கப்படுகிறது. அந்த folderை My Bookmarks என மாற்றுக. Tags இல் Gmail என type செய்க. Tags bookmarks ஐ வகைப்படுத்த உதவுகிறது. பல tag-களை ஒரு bookmark உடன் தொடர்புபடுத்த முடியும். உதாரணத்திற்கு ஒரு shopping site-ஐ bookmark செய்யும் போது அதை gifts, books அல்லது toys என tag செய்யலாம். Done-ஐ சொடுக்கவும். அந்த page-ஐ bookmark செய்ய Ctrl D-ஐ மாற்றாக அழுத்தலாம். Menu bar-இல் bookmarks-ஐ சொடுக்கவும். Bookmarks menuவில் My Bookmarks folder தோன்றுகிறது. Folder மீது கர்சரை வைக்கவும். My Gmail page bookmark அங்கே சேமிக்கப்படுகிறது. இப்போது address barல் email tag ஐ type செய்க. Listன் முதல் option ஆக site My Gmail page தோன்றுவதை கவனிக்கவும். எனவே நாம் bookmark பெயரை மாற்றி மற்றொரு folderல் சேமித்து அதை tag பயன்படுத்தி கண்டுபிடித்தோம். இப்போது www.gmail.com website-ஐ bookmark செய்யலாம். Address barல் address ஐ தேர்ந்து அதை நீக்கவும். Type செய்க www.google.com. Enter செய்க. இப்போது address barன் வலப்பக்க மூலையில் இருந்து star ஐ சொடுக்கவும். Google website bookmark செய்யப்படுகிறது. அதேபோல மேலும் 4 சைட்களை bookmark செய்யலாம். Spoken Tutorial Yahoo Firefox Add-ons மற்றும் Ubuntu. இந்த bookmarkகளை ஒரு folderக்கு சேமிக்கவில்லை என்பதை கவனிக்கவும். நாம் உருவாக்கிய bookmarkை எப்படி நீக்குவது? ஆம், Edit this bookmark dialog boxல் Remove bookmark buttonஐ நீங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறீர்கள். google.com bookmarkஐ நீக்கலாம். Address barல் type செய்க www.google.com. yellow starஐ சொடுக்கவும். Edit this bookmark dialog boxல் Remove bookmark buttonஐ சொடுக்கவும். Menu barல் Bookmarks மற்றும் My Bookmarksஐ சொடுக்கவும். Google Bookmark, Bookmark menuவில் இனி தோன்றாது. நீங்கள் உருவாக்கும் bookmarksஐ எப்படி அணுக முடியும்? பல வழிகளில் bookmarksஐ அணுகலாம். Address barல் நீங்கள் bookmark செய்த siteஐ type செய்வது அதை அணுக சுலபமான வழி. Address barல் சொடுக்கி தோன்றும் addressஐ தேர்ந்து அதை நீக்கவும். இப்போது address barல் G என type செய்க. Gல் தொடங்கும் websiteகள் தோன்றுவதை கவனிக்கவும். இவையும் நீங்கள் bookmark செய்த, tag செய்த, பார்த்த siteகளே. Library windowவில் நீங்கள் bookmarksஐ பார்க்கவும் அடுக்கவும் முடியும்.
மெனு பாரில் Bookmarks ஐ சொடுக்கி Show All Bookmarks ஐ தேர்க. லைப்ரரி விண்டோ திறக்கிறது. நீங்கள் உருவாக்கிய அனைத்து bookmarkகளும் default ஆக Unsorted Bookmarks folderல் சேமிக்கப்படுகிறது. Yahoo, Spoken Tutorial, Ubuntu மற்றும் Firefox add-ons ஆகிய bookmarkகள் பட்டியலிடப்பட்டுள்ளதை கவனிக்கவும். Yahoo India bookmarkஐ Bookmarks menuவுக்கு சேர்க்க சொல்லுவோம். Library windowவை screenன் நடுவில் நகர்த்துவோம். இப்போது நாம் menu bar மற்றும் optionsஐ தெளிவாக பார்க்கலாம். Unsorted bookmarks folderல் Yahoo bookmarkஐ தேர்க. Left mouse buttonஐ அழுத்தி bookmarkஐ Bookmarks menuவுக்கு இழுக்கவும். கர்சர் Bookmarks menuவுக்கு மேலே உள்ளதா என உறுதி செய்க. Bookmark menu விரிவடைகிறது. Menu மீது mouse pointerஐ வைத்து left mouse buttonஐ விடுவிக்கவும். Bookmarks menuவில் சொடுக்கவும். Bookmarks menuவில் Yahoo bookmark தோன்றுகிறது. Library windowவில் இருந்து நேரடியாக bookmarkஐ திறக்க வெறுமனே அதன் மீது double click செய்க. இப்போது library windowவை மூடலாம். Bookmarksஐ sort செய்யவும் Firefox உங்களை அனுமதிக்கிறது. Bookmarksஐ பெயர்கள் மூலம் sort செய்யலாம். Menu barல் viewஐ சொடுக்கி sidebarஐ தேர்ந்து bookmarksல் சொடுக்கவும். Left panelல் bookmarks sidebar தோன்றுகிறது. Google.comஐ மீண்டும் bookmark செய்யலாம். Bookmark sidebarல் Unsorted Bookmarks folderஐ தேர்ந்து அதை right click செய்க. Sort by nameஐ தேர்க. Bookmarks பெயர் மூலம் sort செய்யப்படுகிறது. Bookmarksஐ கைமுறையாக கூட மாற்றியமைக்கலாம். Bookmarks sidebarல் Bookmarks menu folderல் சொடுக்கி திறக்கவும். அடுத்து Unsorted Bookmarks folder மீது சொடுக்கி திறக்கவும். Spoken Tutorial bookmark மீது மௌசை நகர்த்தவும். Bookmarks sidebarல் உள்ள Ubuntu and Free Software folder வரை அந்த bookmarkஐ left mouse buttonஐ அழுத்தி இழுக்கவும். Mouse buttonஐ விடுவிக்கவும். Ubuntu and Free Software folderக்கு bookmark நகர்த்தப்படுகிறது. Bookmarks sidebarல் நீங்கள் செய்த மாற்றங்களும் Bookmarks menuவில் பிரதிபலிக்கப்படுகிறது. Bookmarksஐ தானியங்கியாகவும் sort செய்யலாம். Menu barல் Bookmarksஐ சொடுக்கி Show All Bookmarksஐ தேர்க. தோன்றும் Library windowவில் இடது panelல் இருந்து Unsorted Bookmarksஐ தேர்க. இப்போது சொடுக்கவும் Views, Sort மற்றும் Sort by Added. Address அவர்கள் bookmarks ஆக சேர்த்த ஆடரில் சார்ட் செய்யப்படுகிறது. Closeஐ சொடுக்கவும். கடைசியாக இந்த web pageஐ print செய்வதை பார்க்கலாம். முதலில் web pageஐ printing காக setup செய்யலாம். Firefox menu barல் fileல் சொடுக்கி page setupஐ தேர்க. Page setup dialog box தோன்றுகிறது. Paper sizeஐ A4 என தேர்க. Orientationஐ portrait ஆக தேர்க. Apply buttonஐ சொடுக்கவும். Settings எப்படி மாற்றப்படுகிறது எனக்கான File, Print, Preview. அதை print செய்யும் போது எப்படி இருக்கும் என பார்க்கலாம். இதை மூட Closeஐ சொடுக்கவும். Firefox menu barல் Fileஐ சொடுக்கி Printஐ தேர்க. Screenல் Print dialog box தோன்றுகிறது. இங்கே General tabல் Generic Printer optionஐ தேர்க. அடுத்து Range fieldல் All Pagesஐ தேர்க. Copiesல் 1ஐ தேர்க. Options tabல் சொடுக்கி Ignore Scaling and Shrink to Fit Page Widthஐ தேர்க. Printல் சொடுக்கவும். Printer சரியாக configure செய்யப்பட்டு இருந்தால் Printingஐ இப்போது ஆரம்பித்து இருக்கும். இந்த tutorialஇன் நிறைவுக்கு வந்து விட்டோம். இதில் நாம் கற்றது Bookmarks, மேலும் கற்றது Bookmarksஐ organize செய்தல், Firefox pageஐ setup செய்தல், preview மற்றும் print செய்தல். இப்போது assignment. ஒரு புதிய Mozilla Firefox windowவை திறக்கவும். புதிய 5 siteகளை திறக்கவும். அனைத்தையும் bookmark செய்யவும். அனைத்து bookmarkகளையும் ஒரு புதிய folderல் சேமிக்கவும். அந்த bookmarksஐ reverse alphabetical orderல் ஒழுங்குபடுத்தவும். கடைசி bookmark siteக்கு போகவும். அந்த web pageஐ printingக்கு setup செய்து print செய்க.
தொடுப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகளை நடத்துகிறது. இணைய வழி பரீட்சையில் தேறுவோருக்கு சான்றிதழ் அளிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் ப்ராஜெக்ட் டாக் டு எ டீச்சர் ப்ராஜெக்டின் அங்கமாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD-இன் ICT மூலம் தேசிய கல்வித் திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. தமிழாக்கம் பிரியா. நன்றி.